வியூவர்ஸ், வெல்கம் டு தனாம்னீஸ் கிச்சன். நாம் இந்த ஆன்மீக பதிவிலே வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளை பற்றியும், நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பதிவினை இறுதி வரை பார்த்து பெருமாளர்களை பெருமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்துக்களின் மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு ஏகாதசி விரதம் என ஒரு ஆண்டில் மொத்தம் 24 அல்லது 25 ஏகாதசி விரதங்கள் வருவதுண்டு. ஏகாதசியில் விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி எப்போது, அதன் முக்கியத்துவம் என்ன, விரதம் இருக்கும் முறை, சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 23, அதாவது நாளை வர உள்ளது. இந்த ஏகாதசி விரதம் 3 இருக்கக்கூடிய விரதமாகும். இன்று டிசம்பர் 22 காலை 10 தசமி திதியும், அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் வருகிறது. டிசம்பர் 23 காலை 6:27 வரை ஏகாதசி திதி உள்ளது. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில் விரதம் தொடங்கி துவாதசி திதியில் முடிக்க வேண்டும் என்பது விதி. வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் இன்றே விரதம் தொடங்க வேண்டும். இன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளலாம். இரவு முடிந்தவர்கள் உபவாசமாகவும், முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ரங்கநாத சுவாமி கோவிலில் கணக்கில் வைத்தே மற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீரங்கம் கோயில் டிசம்பர் 23 அதிகாலை 4 சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. நாளைய தினம் எம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க வேண்டும். துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு அதை பெருமாளுக்கு படைத்துவிட்டு அந்த தண்ணீரை நாள் முழுவதும் குடிக்கலாம். நாள் முழுவதும் பெருமாள் நாமங்களை சொல்லி இறைவனின் சிந்தனையிலேயே இருப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் இரவுதான் கண் விழிக்க வேண்டும். டிசம்பர் 24 காலை அகத்திக்கீரை நெல்லிக்காய் சேர்த்து முழுமையான உணவு தயாரித்து அதை பெருமாளுக்கு படைத்துவிட்டு நாமும் சாப்பிடலாம். அதற்கு பிறகு பகலில் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தூங்கக்கூடாது. அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வணங்கி இரவு தூங்க செல்லலாம். சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி நாளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு என்ற நிகழ்வு அரங்கேறும். ஆனால் ஏன் அன்றைய சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது என்பது பலருக்கும் தெரியாது. அவதார புருஷனான எம்பெருமானுடைய போரிட்டு அவரின் அருள் பெற்ற மது கைடபர் என்ற இரு அரக்க சகோதரர்களுக்கும் கூட பெருமாள் வைகுண்டத்தை திறந்து தன் உலகிற்கு அழைத்து சென்றார். அதை அனுபவித்த அரக்கர்கள் தங்களுக்கு கிடைத்த பேறு உலகில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டினர். மேலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்கம் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு, தங்களை பின்தொடர்பவர்களுக்கும் எத்தகைய பாவம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டினர். அவர்களின் வேண்டுகோளை பெருமாள் ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாகவே வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சுவாமி பவனி வரும் நிகழ்ச்சி ஏற்பட்டது. அன்றைய தினம் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே நாமும் நாளைய தினம் பெருமாளை தரிசனம் செய்து பெருமாளர்களை பெறுவோமாக. மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது தனலட்சுமி சுப்பிரமணியம். நன்றி.